ஹாய், வணக்கம். வெல்கம் டு கவிதாஸ்ரீன் தமிழ். இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய், வணக்கம் எல்லாருக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம ரொம்ப நல்லா இருக்கோம். ஸோ லாஸ்ட்டு ப்ரீவியஸ் வ்ளாகில் பார்த்துருப்பீங்க, நம்ம கூர்க் போன வீடியோ தான் பார்த்துருப்போம். 4 days நம்ம ஸ்டே பண்ணி இப்போ ஆல்ரெடி ப்ரீவியஸ் வ்ளாகில் ஷேர் பண்ணியிருப்பேன். இப்போ நம்ம வந்து ட்ரெக்கிங் பாயிண்ட் தான் போயிட்டுருக்கோம். ஆல்ரெடி தமிழில் அந்த ஹெட்வேயில் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ வந்து மடிக்கேரியிலேருந்து ஸ்பாட்டில் இறங்கி அங்கே வந்து ஜீப் மூலியம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மண்டலப்பட்டி ட்ரெக்கிங் பாயிண்ட் தான் போயிட்டுருக்கோம். அதுக்கு முன்னாடி வந்து ஃபால்ஸ்லாம் போனோம், அதில் ப்ரீவியஸ் வ்ளாகில் வந்து அப்லோட் பண்ணியிருப்பேன், கண்டிப்பாக பாருங்கள். இப்போ வந்து அங்கேருந்து ஃபால்ஸ்லேருந்து நெக்ஸ்ட்டு டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா 1 hour ட்ராவல் டைம் இருக்கும். நம்ம ஜீப் ரைட் இருக்கும் இங்கே மண்டலப்பட்டி ட்ரெக்கிங் பாயிண்ட்டுக்கு. இப்போ எக்ஸாக்டாக அந்த ஆஃப் ரோடு கொஞ்சம் நேரம் வந்து பார்த்திங்கன்னா ரோடு வரும், சூப்பரான ரோடு வரும். அதுக்கப்புறம் வந்து ஆஃப் ரோடு ட்ரெக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வேறு லெவலாக இருந்தது. ஸோ இப்போ நம்ம ஆஃப் ரோடு எக்ஸ்பீரியன்ஸ் தான் வந்து பண்ணிகிட்டு இருந்தோம், நல்லா இருந்தது. வியூவிங் வந்து நல்லா இருந்தது. இன்னும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சம்மரில் போகிறனால எப்படி இருக்குது, ஸோ இன்னும் வந்து பார்த்திங்கன்னா விண்டர் சீசன்லாம் வரும்போது நல்லா க்ரீனரியாக இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ இந்த டைமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா தான் இருந்தது. போக போக ஈவினிங் டைமில் தான் போயிருந்தோம். ஸோ கிளைமேட்டும் நல்லா இருந்தது, பார்க்குறதுக்கு வீவிங் நல்லா இருந்தது. இன்னும் நம்ம க்ரீனரியாக பார்க்கும்போது நல்லா இருந்திருக்கும். ஸோ ஓகே, எனக்கு இப்போ தான் வந்திருந்தோம். இப்போ அந்த நாள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்க கிளைமேட் வந்து பார்த்திங்கன்னா என்ஜாய் பண்ண நல்லாவே இருந்தது. அந்த ட்ரக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ், ஆஃப் ரோடு எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்தது. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா ஹில்ஸாக தான் இருந்த மாதிரி இருந்தது. நமக்கு மேலே போக போக ஹைட்டு தான் போடணும் போயிருந்தோம். பார்த்தாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பாப்பா வேறு கையில் இருந்தாங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து கிளியராக வந்து வீடியோ எடுக்க முடியல. ஸோ கொஞ்சம் ஷேக்காக இருக்கும். ஏன்னா ஆஃப் ரோட்னால வந்து அதுவுமே கொஞ்சம் அதில் கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக இருந்தது. அந்த பாப்பா வந்து கையில் இருந்தாங்க, அதனால் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக தான் இருந்தது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரோடு போகுது, ஆஃப் ரோடு போகுது பாருங்கள். அந்த உச்சி மாதிரி தெரியுது இல்லையா, அங்கே தான் போய் நம்ம ஜீப்பு போய் நிற்குமாம்மா. ஸோ சொல்லியிருந்தாங்க இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட் ஏரியா தான், போகிறது எல்லாமே ஃபாரஸ்ட் ஏரியா தான். டைமிங் இருக்குது, இந்த டைமில் வந்து அலோவ் பண்ணுவாங்க, இந்த டைமில் அலோவ் பண்ண மாட்டாங்கன்னு இந்த டைமிங் இருக்காமா. மார்னிங் வந்து 10 to ஈவினிங் வந்து 5 வரைக்கும் தான். அது கிளைமேட் வெதர் கண்டிஷன்லாம் கொஞ்சம் ஒஸ்ட்டாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து ஆஃப்டர்நூன் மேலே அலோவ் பண்ண மாட்டாங்களாமா. ஸோ நம்ம போகும்போது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரெயின் இருந்தது. நம்ம வந்து எக்ஸாக்டாக 4 o'clock அங்கே ரீச் ஆனோம். ஈவினிங் ரிட்டர்ன் கிளம்பும்போது 1 hour மேலேயே அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து டக்குன்னு இமீடியட்டாக ரெயின் வர ஸ்டார்ட் ஆகிச்சு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வர வச்சோம். இப்போ போய் வெதர் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ரிட்டர்ன் வரும்போது வெதர் ரொம்ப ஒஸ்ட்டாக இருந்தது. மழை வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம ரிட்டர்ன் மடிக்கடி வந்து சேரும் நாட்டி அப்கமிங்கில் பார்ப்பீங்க, வ்ளாக்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன், ஃபுல் அண்ட் ஃபுல் பாருங்கள். அங்கே இறங்கினதுக்கப்புறம் குழந்தை மண் இருந்துச்சு. ஸோ பிள்ளைங்களுக்கு வந்து சொல்லவே தேவையில்லை, மண் இருக்கும், நல்லா ஜாலியாக விளாண்டுட்டு இருந்தாங்க. கொஞ்ச நாள் 10 minutes விளையாடப்பட்டதுக்கப்புறமா நாங்கள் கொஞ்சம் ஹில்ஸ் மாதிரி நம்ம ட்ரக்கிங் நடந்து போகிற மாதிரி இருந்தது. ஸோ அதாவது நடந்து போகிற பாதையில வந்து இப்போ அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்காங்க அந்த ரோடு எல்லாமேனு. நாங்கள் விளாட்றோன்னு சொன்னாங்க கிட்ஸ். அதுக்கப்புறம் நாங்கள்லாம் மூவ் ஆகுமே, நாங்களும் வரோம்னு சொல்லிட்டு கிட்ஸ் வந்துட்டாங்க. அவங்கள கூட்டிகிட்டு மேலே போயிட்டோம். என்னடா மேலே போய் என்னடா இவ்வளோ தூரம் நடந்து போகிறோமே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். மேலே போனதுக்கப்புறமா செம்ம வியூ பாயிண்ட் இருந்தது, நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு எல்லாமேனு. மேலேருந்து ஹைட்லேருந்து பார்க்கும்போது வியூவிங் எப்படி இருக்குன்னு பாருங்கள்.
ஃபுல்லாக 360 degree வச்சு நம்ம கேமரா மூலம் மூவ் பண்ணி பார்த்தோம். 360 degree ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தோன்னா ஹில்ஸாக தான் இருந்தது. சென்ட்ரு ஃபால்ஸும் ஹைட்லேருந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது. இவங்க நம்ம சொல்கிறதோட நேரில் வந்து லைவ்லேருந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இப்போ இது ஏரியா பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக ரொம்ப சூப்பர்னு சொல்லலாம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ரொம்ப சேஃபும் கூட, நல்லா இருந்தது பார்க்குறதுக்குமே. எல்லாமே வந்து நீட்டாக அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸ்டெப்ஸில் இப்போ தான் கட்டிகிட்ருக்காங்க. இன்னும் நம்ம வந்து போக போக வந்து பார்த்திங்கன்னா இன்னும் டெவலப் ஆயிரும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் டைம் போனால் நம்ம பார்த்துக்கலாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். வியூவிங் செம்மையாக இருந்தது, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த மாதிரி பிளேசஸ் எனக்கு ரொம்பவே ரொம்ப பிடிக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளேஸ்ன்னு சொல்லலாம் நம்ம பார்த்ததுலேயுமேனு. கிளைமேட் வந்து டோட்டலாக சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு. மழை வருதுன்னு சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஜீப் டிரைவர் இருக்காங்களா, அவங்க வந்து இன்ஃபார்ம் பண்ணாங்க மழை வருது வாங்க சீக்கிரம் கிளம்பலான்னு சொல்லிட்டு. ஸோ நாங்கள் வந்து டக்குன்னு கீழே இறங்கி வந்ததுக்கப்புறமா வந்து நாங்களும் வந்து மூவ் ஆக ஆரம்பிச்சிட்டோம். கரெக்டாக அந்த ஹில்ஸ் விட்டு இறங்கி ஆஃப் ரோடு விட்டு ஆன் ரோடு வரும்போது வந்து மழை ரெயின் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. கிளைமேட் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மடிக்கேரி வந்து ரீச் ஆகிட்டோம். மடிக்கேரி வரீங்கன்னா நல்ல மழை. ஸோ ஜீப்லேருந்து கார் எடுக்கிற வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா மழை நிற்கவே இல்லை. சிவக்கு சைடில் நின்றுட்டதுக்கப்புறம் மழையோட மழையாக காரில் ஏறிட்டு நாங்கள் மூவ் ஆகி வந்துட்டோம். மடிக்கேரி டு கூர்க் தான் போயிட்டுருக்கோம். கூர்கில் வந்து பர்டிகுலர் பிளேசஸ் இருக்குது, அங்கே தான் போய் ரெசார்ட்டில் புக் பண்ணியிருந்தாங்க. ஸோ அங்கே வந்து அங்கே போயிட்டு ரீச் ஆகிறதுக்கே நைட் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் அந்த விளாக் வந்து கண்டினியூ பண்ண முடியல. நெக்ஸ்ட்டு ஃபோர்த் டே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக லோக்கல் அங்கே இருக்கிற ஏரியா மட்டும் சுற்றி பார்த்துட்டு நெக்ஸ்ட் வந்து ஊருக்கு வந்து கிளம்பிட்டோம். அங்கே இருக்க கிளைமேட்டும் வந்து டக் டக்குன்னு மாறுற மாதிரி இருந்தது. கரெக்டாக மார்னிங் டு ஆஃப்டர்நூன் வரைக்கும் நல்லா கொஞ்சம் வெயிலாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா போக போக கிளைமேட் ஜில்லுனாயி அதுக்கப்புறம் மழை. டெய்லியுமே நாங்கள் போன மூணு நாளுமே வந்து பார்த்திங்கன்னா மழையாக தான் ஈவினிங் டைம் இருந்தது. ஸோ இப்போ வந்து நம்ம கூருக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். கூருக்கு முன்னாடி ஒவ்வொரு ஷாப்புக்கு முன்னாடி வந்து ஐ லவ் கூருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஹார்ட் சிம்பல் போட்டிருந்தாங்க. நல்லா டிஃப்ரெண்ட்டாக வச்சுருந்தாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ யூனிக்காக இருந்தது. இப்போ சைக்கிளில் பார்த்திங்கன்னா எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக அட்ராக்டிவாக இருந்தது. அந்த மாதிரி தான் ஒவ்வொரு ஷாப்புக்கு முன்னாடியுமே அந்த மாதிரி அழகாக வச்சுருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஃபோர்த் டே விளாக் வந்து அப்கமிங்கில் பார்க்கலாம், நெக்ஸ்ட் விளாக்கில் பார்க்கலாம். விளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சினா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, மறக்காமல் பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட் மை வாக்கே, பாய், டேக் கேர்.